வணக்கம், தினகரன் பேசுகிறேன். அன்பு சகோதரர், திரைப்பட எழுத்தாளர் இயக்குனர் பாண்டியன் சார் அவர்களுக்கு வணக்கம். முதல்ல என்னுடைய தேங்க்ஸை சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய இந்த வாய்ஸ் மெசேஜை முழுமையாக கேட்டதற்காக. இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, ரிலிஜன் அண்டு ஸ்பிரிச்சுவல் இரண்டுமே பிரிக்க முடியாதது தான். ஆன்மீகமும் சரி, ஆன்மீகம் என்பதே மதம் இல்லை என்றால் ஆன்மீகமும் இல்லை. இதுதான் சிக்காகோ கான்ஃபரன்ஸில் கூட விவேகானந்தர் எடுத்துரைத்தது. அனைத்து மதங்களுமே ஃப்ராக் ஆஃப் த வெள்ளாக தான் இருக்காங்க, ஃப்ராக் ஆஃப் த ஓஷனாக வரமாட்டாங்க. கிணற்று தவளையாக இருந்து கொண்டுதான் பெரும்பாலான மதத்தினர் பேசிக்கொண்டு வருகின்றனர், உணவுகின்றனர், எழுதுகின்றனர். ஆனால் நீங்கள் கடல் தவளையாக இருந்து பாருங்கள், உலகம் பறந்து விரிந்தது, மற்றவர்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று பெரும்பாலும் இந்து மதத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் பேசியிருப்பார். இந்து மதத்தை மட்டும்தான் அவர் பேசியதற்கு காரணம் அவர் சார்ந்திருந்த மதம் இந்து மதம். அதுபோல் என்னுடைய மதமும் இந்து மதம் என்பதால் அதனுடைய குறைகள்னு நான் சொல்ல மாட்டேன், நம்மளுடைய பிற்போக்கான சில சிந்தனைகள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, இதெல்லாம் கூட நமது மதத்திலிருந்து அகற்றப்பட்டது தாங்கள் அறிந்ததே. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இன்ஃபன்டிசைடும் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த உடன்கட்டை ஏறுதல், அதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்த போதிலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த மதத்துலேயுமே, இப்போ கிறிஸ்டியன்ஸில் எடுத்தீங்கன்னா எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. கேத்தலிக்ஸ் இருக்குது, ப்ரோட்டஸ்டன்ட் இருக்குது, இங்கே பெந்தகோஸ்த், இந்த மூன்று பிரிவுகள் தான் பேசுகிறாங்க பெரும்பாலும். ஆனால் நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருக்கின்றன என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் இந்த ரிலிஜியனை பற்றி பேசும் பொழுது, இந்த கிறிஸ்டியானிட்டியில் மட்டும். அதே போல் இஸ்லாமிய சகோதரர் எடுத்திங்கன்னா, இரண்டு மேஜர் டிவிஷன்ஸு இஸ்லாம்லேயும் இருக்குது. உலகளாவிய இதில் ஷியா என்பது ஒரு வகையும் இருக்கின்றது, அது மிக பவர்ஃபுல்லாக பேசப்படுகின்ற ஒரு பிரிவு. இதனால் இந்த பிரிவுகள்லாம் நிறையா இருக்கும். இன்னைக்கு உலக லெவலில் எடுத்திங்கன்னா 5000 மதங்கள் இருக்கின்றன. 5000 மதங்களை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு கடவுளை வணங்குவார்கள். என்னுடைய அம்மா நீங்கள் எடுத்திங்கன்னா, அந்த காலகட்டங்களில் எல்லாம் பசுவினுடைய சாணத்தை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு அருகம்புல்லை வைத்து அதுதான் விநாயகர் என்று வழிபடுவார்கள். அவரை யாருமே குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் அதில் அவருக்கு ஒரு மகத்துவம் உண்டு, அதில் அவருக்கு ஒரு பக்தி உண்டு. அந்த நிலையிலெல்லாம் யாருமே அவரை குறை சொல்ல முடியாது. அதையே நானும் கூட என்னுடைய குல தெய்வங்களை வழிபட்டே செய்கின்றேன். இது ஒரு உணர்ச்சி பிராவகத்தில் பேசும் பேச்சு. மதம் இல்லை என்றால் ஆன்மீகம் இல்லை. ஆன்மீகமும் மதமும் இரண்டு கண்கள் போன்றது. இதில் வந்து எங்கே இருந்து அது வரும் இது வரும் என்பதெல்லாம் கிடையாது. எதுவுமே நான் செயற்கைன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் டீப்பாக இன்னொரு முறை டைம் இருக்கும்போது, முழுமையாக நீங்கள் இந்த 5-6 நிமிஷம்னா இப்போ யாரும் கேட்குறதே இல்லை, பெரும்பாலான மெசேஜஸை படிக்கவும் மாட்டாங்க. ஆனால் நான் நேரம் இருக்கும்போதெல்லாம் எல்லோருடைய மெசேஜஸையும் கூர்ந்து படிப்பேன். குறிப்பாக தங்களை போன்று எழுத்தாளர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் எழுதும்போது அதிலுள்ள நியாய தர்மங்களை நானும் கூட புரிந்து கொள்வேன். அதற்காக எல்லாமே நீங்கள் சொல்வது எல்லாமே சரி என்றும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சிலது தவறுகள் இருக்கும், சிலதை சுட்டி காட்டியிருக்கேன், தங்களுக்கே தெரியும். பலது எனக்கு தெரியும். அந்த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஷுட் நெவர் லீட் டு ஹாஸ்டிலிட்டி என்று சொல்வார்கள். பலவிதமான கருத்து வேறுபாடுகள் வரலாம், முரண்பாடுகள் கூட வரலாம். எந்த காரணத்தை கொண்டும் நம் இருவருக்கும் அந்த வெறுப்புணர்ச்சி வந்துவிடக்கூடாது. அது தாங்கள் முற்றிலும் அறிந்தது, நானும் கூட முற்றிலும் அறிந்தது. தங்கள் மீது ஒரு மிகப்பெரியதொரு மரியாதையை நான் வைத்துள்ளேன் எப்பொழுதுமே. ஆனால் பொதுவாக இன்று தமிழகத்தில் எடுத்துக்கொண்டீர்களானால், இந்த அரசியல் என்னும் ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு பல பேர் அந்த வெறுப்புணர்ச்சியோடு தான் பழகுகிறார்கள். நீங்கள் தமிழக அரசியலையே எடுத்து பாருங்கள். கடந்த 40-50 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்து கொள்வது கூட தலைவர்கள் தவிர்த்து வந்திருக்கின்றனர். இதெல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு பேட் பிரசிடென்ட்டாக ஆகிவிடும். ஹலோ என்று சொல்லிட்டு போகிறதையும், சிரிக்கிறதுலையும், ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசுவதிலையும், அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எங்குமே வராது. இதை எழுதுறதையோ பேசுறதையோ அது ஒரு வெறுப்புணர்ச்சியாக அருள் கூர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லா மதமுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். இதில் ரொம்ப கூர்ந்து என்னுடைய பேச்சை கவனித்தீர்கள் என்றால், திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஆல். தீவிரமாக மதத்தை
பண்ணுறவங்க. அதை நான் கொஞ்சம் ரிலீஜியஸாக ஹிந்துவை சொல்லுவேன், ஏன்னா அது நான் சார்ந்திருக்க மதம். மற்ற மதங்களை கூட யார் யாரெல்லாம் இது போன்று திணிக்கின்றார்களோ அவர்களுக்கு இது முற்றிலும் பொருந்தும் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும். ஏன்னா இதை விட மோசமான விளைவுகள், நான் சொன்ன மாதிரி பட்டினி தாங்க உலகத்திலேயே ரொம்ப கொடுமை. ஔவையார் கூட சொன்னாங்க, கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பாவர்ட்டி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பெரிய ஃபேமிலி ஃபேஸ் பண்ணியிருக்கேன், தமிழ்நாட்டில் அரிசி பஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாடுபடுபவர்களுக்கு தெரியும். 2000s இந்த சாஃப்ட்வேர் வந்துடுது, பல லட்சக்கணக்கில் வருமானம் வருது, கண்ணு மண்ணு தெரியாமல் ஆடுறாங்க இளைஞர்கள். அதை சொன்னால் கூட பொறாமன்னு சொல்லுவாங்க, பொறாமையெல்லாம் எனக்கு கிடையாது என்று மட்டும் சொல்லி. இது ஒரு முதல்ல எழுதினேன், 2 முறை எழுதி பார்த்தேன், எனக்கு வரலை. சரி, என்னுடைய ஆதங்கத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாமே. நீங்கள் என்னுடைய நெருங்கிய சகோதரர், நண்பர், எழுத்தாளர், பேச்சாளர். வேறு என்ன உங்களை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லணும். அரசியலில் நல்ல ஒரு ஆர்வம் மிக்கவர் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். தங்கள் அன்பு சகோதரன் வே. தினகரன்.